உத்தரமேரூர் அரசு மருத்துவமனையில் 27/7/2023 அன்றைக்கு ஒரு சிறுவன், அதாவது அந்த ஒரு புறநோயாளிகள் பிரிவில் ஒரு சிறுவன் வருகிறார். அவர் பெயர் நேசன். ஒரு 11 வயது சிறுவன். அந்த பையனுக்கு, அந்த சிறுவனுக்கு என்னென்ன ஒரு லேசான இழைப்பு, அந்த மூச்சு அரைக்கிற மாதிரி ஒரு அந்த இதோடு வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மருத்துவர் ஒருவர் அருணா ஜோதிங்கிற மருத்துவர் அவரை பார்த்து அவருக்கு நெஃப்ளிஜேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நர்ஸுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. நர்ஸு வந்து ஒரு ஓட்டு மாஸ்க் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த சிறுவனுக்கு போட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உடனடியாக அவருடைய தந்தை, அந்த சிறுவனின் தந்தை, இந்த ஓட்டு மாஸ்க்கு நிறைய பேர் போடுறதால இதில் வந்து இதுவாயிருக்கும், கிருமி தொற்று இருக்கும், அதனால் இது வேணாம், நான் ஒரு பேப்பர் கப் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இது வந்து நான் கொரோனா காலத்திலே நான் இதுதான் போட்டுப்பேன், நான் என் பையனுக்கு இதை போட்டு விட்றேன்ட்ருக்காரு. அப்போ அந்த நர்ஸு சொல்லியிருக்காங்க, வேணாங்க, இங்கே ஓட்டு மாஸ்க் தான் போடணும், இதுதான் இங்கே இது விதி வழிமுறை, இதை போடணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் நீண்ட வாதம் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு இதை போட விடாமல் தடுத்து அந்த பேப்பர் கப்பை போட்டிருக்காரு. போட்டுட்டு அவரே வீடியோவையும் எடுத்து பத்திரிகைக்கு கொடுத்துருக்காரு. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே நானும் உடனடியாக அதிகாரிகளை விட்டு என்னென்னு விசாரிக்க சொன்னேன். இந்த தகவலை சொன்னாங்க. தகவலை சொன்னதுக்கப்புறம் நாம் என்ன சொன்னோன்னா, மேல் அதிகாரிகளுக்கு எதுவாக இருந்தாலும் இது தவறு, பேப்பர் கப்பு கொடுத்து அவங்க அப்பா போட சொன்னார்னா நர்ஸ் வந்து அதை அலோ பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம விதிமுறைகளின்படி என்னவோ அதை தான், மருத்துவ முறைகளின்படி அதை தான் செஞ்சுருக்கணும், இது தப்புன்னா தப்பு தான், அதுக்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி டிஎம்எஸ்க்கும் சொல்லியிருக்கிறோம். அது இது வந்து ஒரு சிறிய சின்ன விஷயம்தான், ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், இது வேணும்னே செஞ்ச விஷயம் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது வந்து இவ்வளோ பெருசாக ஊடகங்களில் வந்திருப்பது என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்குது. தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் ஒரு 12,000 மருத்துவமனைகள் இருக்குது. 12,000 மருத்துவமனையில் சின்ன சின்ன குறைகள் இருந்து ஊடகங்களும் பத்திரிகைகளிலும் தெரிவித்த உடனே நாம் அதை சரி செய்கிற பணியில் 100% ஈடுபடுகிறோம். எந்த ஊடகத்திலோ எந்த செய்தித்தாள்லையோ ஒரு சின்ன ஒரு 10 செய்தி வந்தாலும் கூட உடனடியாக அதை சரி செய்கிற பணியில் துறை ஈடுபடுகிறது. இப்படி இருக்கிற போது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பூதாகரப்படுத்தி எல்லா பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்களும் அதை பெரிதாக்கி கொண்டு, நேற்றுக்கே ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்தது, அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். மாலை அதே செய்தி ஒரு தமிழ் பத்திரிகையில் வந்தது, அதுக்கும் என்னுடைய பதிலை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் இதை எடுத்து தொலைக்காட்சிகளில் பெருசுப்படுத்துறது, இந்த பேப்பர் கப்பை எடுத்துகிட்டு போய் யாரோ திணிச்ச மாதிரி, அந்த ஆஸ்பத்திரியில் வந்து ஓட்டு மாஸ்கே இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பொய்யான தகவலை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உத்தரமேரூரில் இதில் கேட்டதில் அந்த ஓட்டு மாஸ்க் பெரியவர்களுக்கு தரப்படுகிற ஓட்டு மாஸ்க்கும் சரி, சிறியவர்களுக்கான தரப்படுகிற ஓட்டு மாஸ்க்கும் சரி, போதுமான அளவுக்கு கையிருப்பு இருக்குது, யார் வந்தாலும் நாங்கள் காட்ட தயார்ன்றாங்க. இந்த மாதிரி நிலையில் ஏதோ ஓட்டு மாஸ்க்கு கூட இல்லாத மருத்துவமனைங்கிற மாதிரி ஒரு செய்தி பரப்புவது நியாயம்தானா என்று எனக்கு தெரியவில்லை. இன்னைக்கு